ஸ்பைடர்மேன் படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் நான். இப்போது நான் வந்துருக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போது ஆட்டோலாம் உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது, உள்ளே பார்க்கிங்கில் ஆட்டோலாம் அலோவ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி ஆட்டோ ஏன் விட மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டோ வந்து வரவங்க வந்து தண்ணி அடிக்கிறாங்க, நிறைய தகராறுலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஆர்வோ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த கொரோனாவால் பேண்டமிக் டைமில் எனக்கு எந்த ஜாப் அது எனக்கு ஆர்வோ சர்வீஸ் எதுவும் வரதில்லை. ஆனால் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, நான் வந்து ஆட்டோ தான் ஓட்டுறேன், அதனால் வந்து ஆட்டோ போடுறவங்க எல்லாருமே வந்து தண்ணி அடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க, ப்ளா ப்ளா இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்களா உள்ளே இருக்கிறவங்ககிட்ட? நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டேன், நான் இந்த வெளியில் பார்க்கிங் இருக்கவங்களை கேட்டேன். நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது நான் எதுவும் பண்ண முடியாது, மேனேஜர் தான் சார், அதுக்கு சம்மந்தம் எங்களுக்கு. உள்ளே போய் கேட்டிங்களா? கேட்டேன் நான். உள்ளே போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார், ஆட்டோவில் வந்து வரவங்க எல்லாருமே இந்த மாதிரி தகராறுலாம் பண்ணுவாங்க, அதனால் பாருங்க, நான் வெளியே என்னோட ஆட்டோவே கூட விட்டுருக்கேன் நான். ஆட்டோவே என்னோட ஆட்டோ. இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் தண்ணி இனி எதாவது அடிச்சிருந்தீங்களா? இல்லை, எனக்கு வந்து நான் டீ ரோட்டில் தான், நான் இது வரைக்கும் நான் தண்ணி அடிக்கிற பழக்கமோ சிகரெட் குடிக்கிற பழக்கமோ எனக்கு அந்த அந்த மாதிரி அந்த பழக்கம். எங்கே இருக்கு உங்கள் ஆட்டோ? உங்கள் ஆட்டோ என்னோட ஆட்டோ பார்த்தீங்கன்னா வெளியில் தான் இப்போ நான் பார்க் பண்ணியிருக்கேன். நான் இது கூட நான் சொல்கிறேன், நான் நீங்கள் காருக்கு என்ன சார்ஜ் பண்ணீங்களோ சொல்லுங்கள், நான் அந்த 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 பைசாவும் நான் கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன் நான். ஓகே, உங்கள் ஆட்டோ ஆட்டோ பார்க் பண்ண விடலை. ஓகே, உள்ளே வேறு ஏதாவது எல்லோ போர்டு ஏதாவது இருந்ததா? எல்லோ போர்டு வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய கார்ஸ் எல்லாமே இருந்தது, எல்லோ போர்டு கார்லாம் கூட இருந்தது. இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க எல்லாருமே எல்லாரும் ஜெனியூனாக இருப்பாங்கன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது நீங்கள் அதையும் யோசிக்கணும்ல. என்னோட ரெக்வஸ்ட், சரி இதை வச்சு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை இதை வச்சு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்றத விட நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட மன வருத்தத்தை தான் நான் இங்கே தெரிவிக்கிறேன், அவ்வளோதான். ஆட்டோவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கெட்டவங்க, தண்ணி அடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, அந்த மாதிரி எப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்றது எனக்கு கண்டிப்பாக சொசைட்டி இப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க. இது வந்து அவங்களோட வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஆட்டோலாம் ரொம்ப வந்து கேவலமாக நினைக்கிற மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு சிலர் பண்ணுற ஒரு சிலர் பண்ணுற எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனதில்லை. ஏன்னா நான் வந்து நான் என்னோட தொழில் வந்து நான் ஆட்டோ ஓடுறது கிடையாது. நான் இப்போ தான் இந்த பேண்டமிக் டைமில் எனக்கு வேலை இல்லைன்றதுனால தான் இப்போ ஆட்டோ ஓடுறேன். எனக்கு வந்து இப்போ ஆட்டோ ஓடுறவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன், அதனால தான் வந்து எனக்கு இது எனக்கு தெரியுது. அதை நான் ஜஸ்ட் நான் சோஷியல் மீடியாவில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். வேறு இதுதான் உங்கள் ஆட்டோவா? இதுதான் என்னோட ஆட்டோ. என்னோட ஆட்டோ வெளியில் தான் நிற்கிது. சரிங்க, தேங்க்யூ.